ஒரிசாவில் கோராபுட் மாவட்டத்தில் ஹம்ரா என்ற கிராமம் இதுதான். இங்கு நடந்த ஒரு சம்பவத்தையும் இயேசு செய்த அற்புதத்தையும் நீங்கள் காணப்போகிறீர்கள். இவர்கள்தான் நமிதா என்ற 7 வயது சிறுமியுடைய அப்பா அம்மா. இவர்கள் கூலி தொழிலாளர்கள். 2019 பிப்ரவரி மாதம் 25 காலை சுமார் 9 மணிக்கு ஒரு கோர விபத்து நடந்தது. ஹம்ரா கிராமத்தில் உள்ள ரோட்டை சிறுமி நமிதா கடந்தபோது வேகமாக வந்த ஜீப் அவள் மீது மோதி அவளை தூக்கி எறிந்தது. படுகாயமடைந்த அவள் மூச்சு பேச்சு அசைவு எதுவும் இல்லாமல் செத்த சடலம் போல் காணப்பட்டாள். ஒரிசாவிற்கு ஊழியத்திற்கு சென்ற நான் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே உதவி செய்யும் மனநிலையோடு அங்கு சென்றேன். இதன் பின் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் உங்களுக்கு விவரித்து காண்பிக்க விரும்புகிறேன். ஹம்ராவில் இருந்து அந்த வில்லேஜில் இருந்து நமிதாவை கொண்டு சென்ற முதல் ஆஸ்பத்திரி இதுதான். இது ஹம்ரா வில்லேஜில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல். இங்கு அவளை அட்மிட் செய்ய முடியாது, எங்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாது என்று உடனே திருப்பி அனுப்பிவிட்டார்கள். பின்பு நாங்கள் அங்கிருந்து கொண்டு சென்ற ஹாஸ்பிட்டலை காண்கிறீர்கள், ஜெய்ப்பூர் ஹாஸ்பிட்டல். இதுதான் 2 ஹாஸ்பிட்டல். இங்கும் சில நிமிடங்கள் பரிசோதித்த டாக்டர்கள் எங்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாது என்று விட்டார்கள். 3வது சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலை நீங்கள் காண்கிறீர்கள், இதுதான் கோராபுட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல். இங்கு கொண்டு சென்றோம். இங்கு சரியான மருத்துவர்கள் இல்லை, ஸ்கேன் எடுத்து பார்க்க மின்சார வசதியும் இல்லை. அன்று மின்சாரம் தடைப்பட்டிருந்தபடியினால் அவர்களும் சிகிச்சை அளிக்காமல் தாமதித்துக் கொண்டிருந்தார்கள். மீண்டும் அவளை என்ன செய்வதென்று நான் யோசித்த போது என்னுடைய மருத்துவ நண்பர்கள் ஆலோசனையின்படி விசாகப்பட்டினம் கொண்டு சென்றோம். ஏறக்குறைய 250 கிலோமீட்டர் நாங்கள் பிரயாணம் செய்து ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினம் அவளை அழைத்து சென்றோம். நான் தான் காரில் வைத்து அவளை அழைத்து சென்றேன். அப்பொழுது ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்த போது தலித்தாகுமி என்ற வார்த்தை, எவ்விரு மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பும் போது சிறு பெண்ணை எழுந்திரு என்று அவர் உணர்த்திய அந்த வசனம் எனக்கு ரேமாவாக வந்து கொண்டிருந்தது. நாங்கள் நீண்ட தூரம் பிரயாணப்பட்டு விசாகப்பட்டினத்தில் KGH என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். இது 4வது ஹாஸ்பிட்டல். இங்கு உடனே MRI ஸ்கேன் எடுத்து பார்த்துவிட்டு டாக்டர்கள் அவளை அட்மிஷன் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். பிரெயின் டெத் ஆகிவிட்டது, மூளைச்சாவு. நாங்கள் ஒரு சிகிச்சையும் கொடுக்க முடியாது, வேண்டுமென்றால் உறுப்பு தானம் செய்யுங்கள். சில மணி நேரத்தில் இந்த குழந்தை இறந்துவிடும், நாங்கள் போஸ்ட்மார்டம் செய்துதான் உடலை கொடுப்போம். ஏன் சிறு பிள்ளைக்கு போஸ்ட்மார்டம் செய்ய வேண்டும், உங்கள் வீட்டுக்கே கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். மீண்டும் அவளை பிழைக்க வைக்கும் நோக்கத்தில் அங்கிருந்து சித்தார்த்தா என்கிற ஆஸ்பத்திரிக்கு அவளை கொண்டு சென்றோம். அவர்கள் ஒரு சில மணி நேரம் அவளை அனுமதித்து பின்பு வெளியே அனுப்பிவிட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. திருவனந்தபுரத்தில் வேலை பார்க்கும் என்னுடைய தம்பி டாக்டர் ஹெஸ்டர், அவரோடு தொடர்பு கொண்டேன். அவர் ஆலோசனையின் பேரில் டாக்டர் ஆனந்த் உதவியோடு டாக்டர் பிரசாந்தினி அவர்கள் முன்னிலையில் மைக்யூர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அங்கு 1 வாரம் கழுத்தில் துளையிட்டு மூச்சு மாத்திரம் அவளுக்கு சென்று வந்தது.
எந்த அசைவும் இல்லை. அவர்கள் அதன் பின் எங்களால் முடிந்த சிகிச்சை கொடுத்து விட்டோம், நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டார்கள். அங்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்து பிழைக்க வாய்ப்பில்லை, மூளைச்சாவு, ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். பிரியமானவர்களே, இந்த இக்கட்டான நேரத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கடவுள் ஒரு நடத்துதலை கொடுத்தார். நான் வசித்து வரும் தமிழ்நாட்டில் உள்ள சென்னைக்கு கொண்டு செல்வோம் என்பதே அந்த ஆலோசனை. என் நண்பர் டாக்டர் நியோ அவர்கள் சென்னை பல்லாவரத்திலே ஜேஐபி என்ற ஹாஸ்பிட்டல் நடத்தி வருகிறார்கள். அவரிடம் உதவி கேட்டபோது தாராளமாய் கொண்டு வாருங்கள், ஏழைகளுக்கு உதவவே நாம் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். மிகுந்த பண செலவுகளுக்கு மத்தியில் வெண்டிலேட்டர் உதவியோடு ஆம்புலன்ஸில் சென்னைக்கு நமிதாவை கொண்டு சென்றோம். சுமார் 18 மணி நேரம் அந்த பிரயாண நேரம் காணப்பட்டது. ஒரு மாதம் சென்னையில் உள்ள ஜேபி ஹாஸ்பிட்டலிலே அவளை அனுமதித்தோம். ஒரு பக்கம் சிகிச்சை இருந்த போதும் டாக்டர் சொல்லிவிட்டார்கள், சிகிச்சை சிறிய அளவில் தான் வேலை செய்யும், உங்கள் ஜபம்தான் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே மிகுந்த பாரத்தோடு அநேக தெய்வ பிள்ளைகள் கூடி அடிக்கடி அவளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தோம். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆண்டுடைய வல்லமை அவளுடைய சரீரத்தில் இறங்கியது. கை அசைக்கவும், கால் அசைக்கவும், கண் திறக்கவும், வாய் பேசவும், நாளுக்கு நாள் தேவன் அவளில் செயலாற்ற ஆரம்பித்தார். அற்புதத்தின் மேல் அற்புதம் அவளுக்கு வெளிப்பட்டது. டாக்டர்களே ஆச்சரியப்பட்டார்கள், அதிசயப்பட்டார்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அவள் விடுதலை பெற்று வரும்போது ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லாருக்கும் அது ஒரு அற்புதமாக இருந்தது. அவளில் ஒரு குறைவும் இல்லை, நடக்கவும் பார்க்கவும் பேசவும் ஓடவும் விளையாடவும் அவள் ஆரம்பித்தாள். அதன் பின்பு அவள் தன்னுடைய சொந்த ஊருக்கு சுகமாய் புறப்பட்டு சென்றார். அவளுடைய ஊரிலே ஒரு ஆலயமும் கட்டப்பட்டு தேவ நாம மகிமைக்கென்று ஜூன் மாதத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஜெபித்த ஒவ்வொரு கடவுளின் பிள்ளைகளுக்கும், சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கும், பண உதவி செய்த நண்பர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு, அவர் செயலாற்றியதற்கு எல்லா துதி கன மகிமை அவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு இன்னும் ஜீவிக்கிறார். அவருடைய வல்லமை மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வல்லமை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். Thank you Jesus Holy Spirit. Amen. இப்பொழுதும் நமிட்டாவுடைய கிராம ஹம்ராவிலே கட்டப்பட்ட ஆலய பிரதிஷ்டை நாளிலே அவள் சுகம் பெற்ற பின்பு, உயிர் பெற்ற பின்பு அந்த ஆலயத்தில் தேவனை மகிமைப்படுத்தி பாடுகிற பாடலை கேட்கிறீர்கள்.